அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தயிர் கெட்டி தயிர் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். மோராக இருந்தால் மோராகவும் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தனியாக நச்சுட்டு எடுத்துக்கணும். அரை டீஸ்பூன் சீரகம், தாளிக்காய் கடுகு, ஒரு காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் இந்த 4-5 கருவேப்பிலை, தயிரில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். சீரகத்தை திரிச்சிட்டு சேர்த்துக்கலாம், இதிலே சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் தயிர் சேர்த்து அரைக்கிறோன்னா, இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் அரைப்படாது, அதனால அந்த தயிரை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, பிசுறு இருக்குன்னு நினச்சிங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு வடிகட்டலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்க தயிரை இந்த பானையில் சேர்த்துடுறேன். மண் பானையில் கலக்கி எடுத்துக்கணும்னா சுவை நல்லாயிருக்கும். நல்லா கடைஞ்சி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூரை சிலிப்பிக்கலாம். லேசாக கலக்கிட்டு சேர்த்தீங்கன்னா அவ்வளோ சுவை இருக்காது. மத்தக்கட்டையை வச்சு மோரை நல்லா சிலிப்பிட்டு சேர்த்தோம்னா சுவை நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி சிலிப்பிக்கலாம். இந்த மாதிரி உரைச்சி வரணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி சிலிப்பி எடுத்துக்கலாம். மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்ச மோரை இதில் சேர்த்துறேன். மத்தக்கட்டையை வச்சு சிலிப்புனா தான் அந்த மாதிரி வரும். ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி சிலிப்பி எடுத்துக்கினா போதும். இப்போ இதில் இஞ்சியை சேர்த்து நச்சு எடுத்துக்கிறேன். பொடியாக நறுக்கிட்டு நச்சு எடுத்திங்கன்னா பிசுறு இல்லாமல் வரும். இது அப்படியேவும் சேர்த்துக்கலாம். பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதை வடிகட்டி சேர்த்தா போதும். இஞ்சி சேர்த்த தண்ணியாக இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு 7 மிளகு, கருவேப்பிலை, அடுப்பா பண்ணிடலாம். தாளிச்சதை அந்த மோர் பானையில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த வெயில் காலத்தில் காலையில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அன்னைக்கு முழுதும் நம்மளுக்கு தேவைப்படையிலாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ மிக சுவையான மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதே சுவையாக இருக்கும். மல்லித்தலை வேணால் சேர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.